கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு பதட்டமான ஒரு காலகட்டத்திலே இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடக்கிற வன்முறைகள் ஆங்காங்கே வரக்கூடிய பல்வேறு செய்திகள் நம்மை பயமுறுத்தக்கூடியதாகவும் அச்சம் சமாதானத்தை இழக்க செய்யக்கூடியதாகவும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாகி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் கர்த்தர் இப்படியான நாட்களிலே ஒரு வேத வசனத்தை எனக்குள்ளே கொடுத்து இந்த நாளிலே இதை பிரசங்கிக்க வைத்திருக்கிறார் கொலசியர் நிருபம் ஒன்று இருபதிலே இப்படியாக எழுதப்பட்டபடி திருத்துதர் பவுல் கொலைசியர் நிருபத்திலே இப்படி எழுதியிருக்கிறார் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று பிரியமானவர்களே அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் யார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினவர் சிலுவையிலே தன்னுடைய கரங்களையும் கால்களையும் விரித்து கொடுத்து ஆணி பாய்ந்த தழும்புகளிலால் இரத்தம் சிந்தினவர் சிலுவையிலே மறித்தவர் அவர் தாமே இயேசு சாமி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம் எல்லோருக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அந்த நாட்களிலே சிலுவையை குறித்த போதனையை அழிவுருவருக்கு மடமையாயிருந்தது கிரேக்கர்கள் ஞா ஞானிகளுக்கு அது மடமையாயிருந்தது இன்னும் உலகத்திலே பலருக்கு அது சாபமாக ஒரு அடையாளமாக இருந்தது ஏன்னா சிலுவையிலே கொல்லப்படுகிற என்ற ஒரு காலகட்டம் அது அப்படியான நியமம் போல் அது பொழுது ஆக சிலுவையிலே அடிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட ஜனங்களை சபிக்கப்பட்ட மக்களுக்காக விடுதலை கொடுக்கும்படியாகவே சாபமானார் என்று பார்க்கிறோம் நமக்காக அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு சாபமானார் சாபத்தை முறிக்கும்படியாக நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஏன் நீங்கள் சொல்லப்பட்ட வசனம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சமாதானம் இன்றைக்கு தேவையா இருக்கிறது பிரியமானவர்களே அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே இந்த உலகத்திலே மீட்பு ரட்சிப்பு உண்டாகினது என்பதை விசுமாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் விடுதலையும் ஏன் இன்றைக்கு இருக்கிற இந்த கால கட்டத்திலே நமக்கு பயம் இருக்கிறது அச்சம் இருக்கிறது உலகத்திலே நடக்கிற வன்முறைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் இன்னும் இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே வந்திருக்கிற கொடிய கொள்ளை நோயை குறித்து பயம் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த ஆண்டிலே துவக்கத்திலே கர்த்தரனோடு பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார் உலகத்திலே தேசத்துக்குள்ளே உயிருக்கு பயப்படுகிற நிலை உண்டாகும் என்றார் ஒன்று இரண்டாவது சொன்னார் மதித்த பிரேதங்களுக்கு மதிப்பில்லாத நிலைகள் உண்டாகும் இந்த மாதத்திலே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே இந்த வருடத்தின் துவக்க நாட்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது ஏ இந்த இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிற கொடிய மாதை கொள்ளை நோயினாலே உலகம் பயந்து கொண்டு இருக்கிறது அநேகர் மறித்து போனார்கள் ஆயிரம் பேர் இன்றைக்கு வாதினாலே கொடிய நிலைக்கு மரண கட்டுகளிலே கிடக்கிறார்கள் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆனா பயம் இருக்கிறது ஒருவேளை நமக்கு வந்துவிடுமோ நமக்கு வந்துவிடுமோ பக்கத்தில் வந்தாச்சு உலக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது பல நாடுகளில் இன்றைக்கு கொள்ளை நோய்கள் வந்துவிட்டது ஆனால் எனக்கு ஒருவேளை இந்த வியாதி வருமோ யாரையும் தொட இருக்கிறது எதையும் தொட இருக்கிறது எங்கும் பயணிக்க இருக்கிறது இப்படி ஒரு பயந்து கொண்டிருக்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம் கர்த்தர் சொன்னார் பிரியமானவர்களே ஒரு தேசத்திலேயே தேசத்துக்குள்ளே பயம் உண்டாகும் என்று கடந்த ஆண்டிலே சொன்னார் ஆண்டு துவக்கத்தில் சொன்னார் தேசத்துக்குள்ளே உயிர்களை குறித்து பயம் நீ நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவக்கமே பயங்கரமாய் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பயங்கரமான உலகத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார் இதோ சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சிலுவையில் ஆவர் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் தான் உண்மை இன்றைக்கும் நாம் இதை விசுவாசிப்போம் பிரியமான ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்த ஞானம் இல்லாமல் இதை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை சொல்லியிருக்கிறதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லேலூயா விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நேரத்திலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் அல்லேலூயா வேதத்தில் பார்க்கிறோம் இதோ இயேசுசாமி சிந்திய இரத்தத்தினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது வேதத்திலே ஒன்று யோவான் ஒன்று ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பில் இருந்து விடுதலை கிடைக்கிறது பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது கொள்ளைசியர் ஒன்று பதினாலில் பார்க்கிறோம் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது குமாரன் ஆகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய ரத்தம் இயேசுவின் இரத்தத்தினாலே பிரியமானவர்களே இன்றைக்கு நடக்கிற கொடிய சங்காரம் கொடிய உலகத்திலே கொள்ள நோய் அநேகர் கூட்டம் கூட்டமாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளிலே இதே போல ஒரு நாள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எகித்து தேசத்திலே ஒரு நாள் ஒரு பெரிய சங்காரம் நடந்தது ஒரே ராத்திரி வேலையிலே எல்லோ வீடுகளிலும் மரணம் இருந்தது ஒரே ராத்திரியிலே அது முன் அறிவிக்கப்பட்டது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்றைக்கு கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கிற தன் ஜனங்களை பிரித்து எடுக்கும்படியாகவும் அந்த தேசத்தில் இருக்க எகிப்து தேசத்துக்குள் இருக்கக்கூடிய தன் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாகவும் எத்தனையோ அடையாளங்களை செய்தும் அவர்கள் அந்த ராஜ்யத்தின் அதிபர் மனம் மாறவில்லை மன்னன் மனம் மாறவில்லை கர்த்தடைய ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க கொடுக்க அந்த தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்ப நல்லா சொல்ல போனால் அவர்கள் எதற்காக நாங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது நாங்கள் கர்த்தரை அவருடைய பரிசுத்தலத்தில் ஆராதிக்க வேண்டும் வழி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படியே அவர்கள் சொல்லிதான் புறப்பட ஆயத்தமானார்கள் ஆனால் அன்றைக்கு அவன் அவர்களை அனுப்ப மனமில்லாதிருந்த பொழுது மனமில்லாமல் இருந்த கர்த்தர் ஒரு காரியத்தை அடையாளமாக முன் செய்யச் சொன்னார் சிலுவையிலே ஏதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கும் பொழுது ஏசையா ஐம்பத்தி மூன்றுல எட்டிலே பார்க்கிறோம் அடிக்க இழுத்துச் செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி போலும் ரோமன் கத்தரிப்போர் முன்னில் கத்தாசு செம்மறி போலும் இருந்தார் என்று அவரை சிலுவை கடிக்க இழுத்துச் செல்லும் பொழுது ஒரு சத்தம் இடவில்லை அப்படியே அவர் தன்னை கையளித்தார் இங்கு இதற்கு அடையாளமாகத்தான் இந்த பார்வோன் மன்னன் மோசை காலத்திலே நடந்தது பாருங்க அந்த தேசத்திலே ஒரு பெரிய சங்காரம் உண்டாக போகிறது என்ற ஒரு செய்தியை மோசை தன்னுடைய தீர்க்கதிசி மோசை வழியாக சொல்லி அதை அந்த ராஜாவுக்கு மத்தியில் அங்கிருக்கிற தன் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்த சொன்னார் தன் ஜனங்களை குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக்கொள்ளுங்கள் அது ஒரு வயது குறைவாயிருக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி இருக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கிற நாளிலே அதை உண்பதற்கு தங்கள் வீட்டில் ஆளு குறைவாயிருந்தால் மற்றவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஆட்டுக்குட்டியை அந்த நாள் குறிப்பிட்ட நாள் வரை பேணி ஒரு மாலை வேளையில் அதை அடிக்க வேண்டும் அதனுடைய இரத்தத்தை வீட்டின் இரண்டு நிலைகளிலே பூச வேண்டும் அந்த ராத்திரியிலே அந்த ஆட்டுக்குட்டியை அதை வேக வைத்தோ பச்சையாகவோ சாப்பிடாமல் அதை சுட்டு சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பொழுது இடையிலே கச்சை கட்டி கொள்ள வேண்டும் கையிலே கோல் வைத்துக்கொள்ள வேண்டும் காலிலே மிதியடி போட்டுக் கொள்ள வேண்டும் இப்படியாக அதை கசப்பு கீரையோடு அதை உண்ண வேண்டும் என்று அங்கு ஒரு விதிமுறையை கர்த்தர் அன்றைக்கு மூசை வழியாக தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ஏன் அந்த தேசத்தில் வரக்கூடிய கொடிய சங்காரம் அதில் இருந்து தப்பித்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக தன் ஜனங்கள் பாதுகாக்கும்படியாக கத்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னார் ஆக அன்றைய இஸ்ரேவேல் கூட்டமைப்புகள் கூடப்பட்டு அங்கு அறிவிக்கப்பட்டது அதைக் கேட்ட எல்லாரும் இஸ்ரேவேல் கூட்டமைப்பின் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கென்று ஆட்டுக்குட்டியை சேகரித்தார்கள் அந்த நாள் பேணி வளர்த்தார்கள் குறிப்பிட்ட நாள் மாலை வேலையர்கள் அடித்தார்கள் இரத்தம் வீடு நிலைகளிலே பூசப்பட்டது அந்த ராத்திரி வேளையிலே அவர்கள் கர்த்தர் சொன்னபடி விதிமுறைப்படுவதை அவர்கள் சாப்பிட்டார்கள் மிகுதியாக இருந்த ராத்திரியை அதை சுட்டி எரித்து விட்ட போட வேண்டும் அதான் ஆக அந்த ராத்திரி அவர்கள் ஆயத்தமான பொழுது சொன்னால் கர்த்தர் சொல்லியிருந்தார் இதோ சங்கார தூதன் வரும் பொழுது அந்த ராத்திரியில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது ஆக அவர்கள் அப்படியே ஆயத்தமானார்கள் அந்த ராத்திரி வேளையிலே சங்கார தூதன் அந்த தேசத்தை கடக்கும் பொழுது எல்லாம் எகித்து தேசத்திலே மனுஷன் தொடங்கி விலங்குகள் வரை எல்லா விலங்குகள் வரையில் தலைப்பேர்கள் எல்லாம் அன்ற ராத்திரியிலே கொல்லப்பட்டது அந்த ராத்திரியிலே கொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம் யாத்ராகமம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இந்த பகுதி இருக்கிறது பாருங்கள் இதோ அந்த ராத்திரிலே கத்தர் அந்த தேசத்தை கடந்து வரும் பொழுது நடு ராத்திரிலே சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கிலிருக்கும் சிறைப்பட்டவரின் தலைப்பிள்ளை வரைக்கும் ஏகித்து தேசத்தில் இருந்த முதற் பேரான அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றைகளையும் அனைத்தையும் கர்த்தர் அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் ராத்திரிலே சங்கார தூதன் கடந்து வரும் பொழுது பார்வோன் வீட்டின் தலைப்பேறு முதல் சிறைச்சாலையில் கிடைக்கிற கைதி அவனுடைய தலைப்பேர் எல்லாம் காய் ஒன்று விடாமல் கருத்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இது நடந்தது அன்றைக்கு எகித்து தேசம் என்றும் ஓலமிட்டு அழுதார்கள் ஒரு தேசம் முழுவதும் ஓலமிட்டார்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டு யார் இதில் எப்படி தப்பிக்க முடியும் நமக்கு தெரிந்த சில தேசங்களிலே உலகத்திலே கூட்டம் கூட்டமாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வந்திருக்கிற இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து தப்பி வைக்கப்படுவார் யார் தப்பி வைப்பார்கள் என்று நினைக்கிற பொழுது இதோ வேதம் சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் பூசப்பட்ட இல்லத்திலே அன்றைக்கு சங்காரம் தூதன் ஒன்றும் செய்யவில்லை இன்றைக்கும் இன்றைக்கும் வேதத்திலே சொல்லப்பட்டபடி அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒரு மீட்பின் அடையாளமாக இருந்தது ஆனால் வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நாம் மீட்படையும்படியாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இன்றைக்கு ஒன்று இருபதிலே சொல்லப்பட்டபடி சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானம் இல்லாத உலகம் பயந்திருக்கிற உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகவே அன்றைக்கு இரத்தம் சிந்தினது உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் அவருடைய இரத்தம் நமக்கு மீட்பை விடுதலையை பாதுகாப்பை தருகிறது அல்ல லோயா தருகிறது வேத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய நியமப்படி நியம முறைப்படி மனுஷனுடைய பாவங்களுக்காக ஆட்டு இரத்தம் ஆடு பலியாக செலுத்தப்பட்டது மாடுகள் பலியாக செலுத்தப்பட்டது புறாக்களின் இரத்தம் சிந்தப்பட்டது பலியாக இதெல்லாம் இருந்த பொழுது ஆனால் அந்த பலிகளை தொடர்ந்து செய்ய செய்ய செய்து கொண்டே இருந்தாலும் மனிதன் நாளு செய்த பாவங்கள் நிமித்தம் அது மன்னிக்கப்படாத நிலைகளிலே இருந்து கொண்டது தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கான் பலி செலுத்துறான் பாவம் செய்யறான் ஆனால் கர்த்தருக்குள்ளே ஒப்புரவாக முடியாத நிலை இருந்தது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவில விரிசல் இருந்தது இன்றைக்கு அந்த விரிசல் இன்னைக்கு கூடுதல் சொல்லவே முடியாது ஆதியாகமத்திலே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல பார்க்கிறோம் மனிதன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான் அவர் ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் உண்டாக்கப்பட்டான் ஆதியாகமும் ஐந்து ஒன்றிலே பார்க்கிறோம் ஆதாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டான் ஆதியாகம் ஐந்து ரெண்டிலே பார்க்கிறோம் அங்கு அதிலே ஆதாம் சாயலிலே சேத்து உண்டானான் நான் காலப்போக்கிலே ஐந்தாம் அதிகா ஆறாம் அதிகாரத்தில் வரும்போது மனிதனை படைத்ததற்கு தேவன் மன வருத்தப்பட்டார் என்று இருக்கிறது காரணம் என்ன தேவர் சாயல் தேவர் ரூபத்தில் இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் பாவம் செய்து கெட்டுப்போனான் பாவம் நாளே தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிளவு உண்டாகிவிட்டது விட்டது ஐம்பத்தி ஒன்பது ஒன்றிலே பார்க்கிறோம் உங்கள் பிரார்த்தனை உங்கள் விண்ணப்பத்தை மன்றாட்டை கேட்க முடியாதவன் செவி அடைக்கப்படவில்லைங்கிறார் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிளவு தூரமாயிடும் பாவத்தினாலே மனிதனுடைய பாவம் இன்றைக்கு மனுஷனுக்கும் கடவுளுக்குள்ள உறவிலே கூடுதல் விரிசல் உண்டானது இதிலே இந்த விரிசலை சரி பண்ணும்படியாகவே தேவன் பூமியில பிறந்தார் பாவிகளை மீட்கும்படியாக சிலுமேல அடிக்கப்பட்டார் சிலுமே அவர் சிந்திய இரத்தம் அன்றைக்கு சிந்திய இரத்தம் ஆட்டுக்கடாயின் ரத்தம் அல்ல மாடு இரத்தம் அல்ல புறாக்களின் ரத்தம் அல்ல அதைத்தான் இங்க பார்க்கிறோம் இந்த எபிரே புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் ஆற்றுக்கு நாய் இரத்தம் அல்ல எபிரே புத்தகம் ஒன்பது பன்னிரெண்டுலே வெள் நாட்டுக்கு நாய் இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே வரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ரத்தத்தினாலே ஒரே தரம் பலியானார் ஒரே தரம் இருந்து படிப்போம் என்றால் ஏசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே நேரம் பலிவிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பலியான பலியினாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதான் உண்மை அன்றியும் ஆசாரியன் நாள்தோறும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒருவித பலிகளை அநேக தரும் செலுத்தினவனாய் நிற்பான் பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய முடியாத பலி செலுத்திக்கிட்டே இருந்தான் அன்றைக்கு ஆசாரியன் ஆனால் என்ன நடந்தது அந்த ஆச்சாரியன் செய்த அந்த பலிகள் பாவம் நிவர்த்தி தரல அதனால தான் ஒரே பலி உன்னத பலியை செலுத்த கர்த்த சித்தமானார் அதனால பன்னிரெண்டு இவோ பாவங்களுக்காக ஒரே வலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வல பார்க்சத்தில் வலது பார்க்சத்தில் உட்கார்ந்து என்றென்றைக்குமான ஒரு பலியை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கும்படியாக உலகத்தில் எப்படி நோய் ஏன் பஞ்சம் ஏன் யுத்தம் ஏன் பெரிய சங்கார் இதெல்லாம் நடக்கிறது என்று கேள்வி மனுஷனுக்கு எழுகிறது பிரியமான இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை இன்றைக்கு நான் செய்ய ஏவப்பட்டிருக்க எதற்கான கர்த்தர் இன்னும் ஒன்றும் பயங்கர கொடிய சம்பவங்கள் கொடிய சங்காரம் நடக்கும் உலகத்திலே என்று சொன்னார் இந்த மாதங்களிலே இனி வருகிற நாட்களிலே வருகிற நாட்கள் கொடிய சங்காரம் கோடிக்கணக்கானவரை சங்காரம் பண்ணக்கூடிய நிலை ஆனால் இவர் யார் தப்பித்துக்கொள்வார் தன் தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆக இன்றைக்கு நாம் இந்த சங்காரம் கொடிய சங்காரத்திலிருந்து எப்படி தப்பிப்போம் பிரியமாட்டோம் நன்றா கவனிங்கள் வேதத்திலே சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய இரத்தம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்முடைய இல்லங்களிலே தெளிக்கப்படும் பொழுது ஏ அந்த இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா இந்த ரத்தத்தால் கழுகுங்கன்னு நம்ம சொல்லி செவிக்கும் போது விசுமாசத்தோடு ஜெபிக்கும்போது நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் நான் அநேக வருடங்கள் ஊழிய செய்கிற அதில் எனக்கு கிடைத்த அனுபவம் பல நோயாளிகள் ஏதாவது ஒரு தேசத்திலேருந்து அழைப்பார்கள் எனக்கு வியாதி இருக்கிறது குணமாகணும் எனக்கு கொடிய வியாதி வந்துட்டு எப்படி சுகமாகணும் என முடியலையேன்னு சொல்லுவாங்க மரணக்கண்ணீரில் கிடப்பாங்க நான் ஒன்று தான் செய்வேன் சில நேரங்களில் அருமையான ஒரு நாளில் கனடா தேசத்தில் இருந்து ஒரு கேன்சர் போன் கேன்சரில் உள்ள ஒரு மகளுக்காக ஜெபிக்கு அழைத்திருந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்காக ஜோம் பண்ண தூரத்தில் இருக்க நேர பார்க்க முடியலை சந்திக்க முடியல ஆனாலும் ஒரு நல்ல ஒரு புதிய பாட்டில் வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கி வைங்க ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி இந்த புதிய பாட்டிலில் அதை திறந்து வைக்க சொல்லி நான் ஒரு முனையில் ஜெபிக்க அவர்கள் அங்கு அந்த ஜபத்தில் ஆயத்தமானார்கள் பாருங்கள் இயேசுவின் ரத்தத்துக்காக நான் ஜபம் பண்ணுவேன் எப்போதாவது தான் ஏசு இந்த தண்ணீர் இயேசுவின் ரத்தமாக மாறிவிட வேண்டும் அதை எடுத்து குடிங்க ஏசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி ஒரு மூணு முறை இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஜபம் ஜபம் பண்ணி முடித்து விட்டாச்சு அவ்வளோதான் வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை போய் செக் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை கேன்சருக்கான அறிகுறியே இல்லை எத்தனையோ பேரை சொல்ல முடியும் எத்தனை நோயாளிகளே சொல்ல முடியும் கேர்சு நோயாளிகள் முகக்கொண்டு அதில் குணமாயிருக்கிறார் இதுபோல கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து விடுவிக்கிறதே ஒன்று யோவான் இரண்டு இரண்டே பார்க்கிறோம் நம் பாவங்களுக்கு மட்டும் இல்லை உலகில் உள்ள எல்லா பாவங்களுக்கு கழுவாய் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷனுடைய பாவங்களை போகும் புரியமானவர்களே இந்த நாட்களில் உலகத்தில் வரக்கூடிய நோய்களை குறித்து நீங்கள் கலக்கமடையலாம் போராட்டங்கள் அங்காங்கே நடக்கிற வன்முறைகள் இதில் கொத்து நம் நம்ம எப்படி தப்பி நம் பிள்ளைகள் எப்படி தப்பி வைப்பார்கள் ஒன்று மட்டும்தான் இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படும் பொழுது உங்கள் இல்லங்களிலே தெளிக்கப்படும் பொழுது நீங்கள் அதற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கப்படும் பொழுது நீங்கள் அதை இயேசுவின் ரத்தம் எனக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறது விடுதலை தருகிறது என்று நீங்கள் இப்பொழுது விசுவாசிப்பீர்கள் என்றால் எகிப்திலே சங்கார தூதன் கடந்து வந்த பொழுது அந்த எகிப்து தேசம் முழுவதும் அழுகை அங்கலாய்ப்பு ஓலமிட்டார்கள் ஆனாலும் அதே தேசத்துக்குள்ளே இருந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வீட்டிலே நிலைகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளிலே ஒரு இல்லத்திலும் அழுகை இல்லை ஒருவரும் அறிக்கவில்லை அன்றைக்கு நடந்த அந்த எகிப்தில் நடந்த கொடிய வாதை கொள்ளை நோய் அநேக உலக அந்த தேசத்தில் நடந்த எகிப்து தேசத்தில் நடந்த எல்லா தலைப்பேர்கள் மறித்து ஓலமிட்ட பொழுதும் இவர்கள் அச்சமில்லாமல் இருந்தார்கள் இன்றைக்கு பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே நடக்கிற கொடிய நாளே கூட்டம் கூட்டமாய் மறித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் இந்த செய்திகள் நம் அண்டையும் வந்துவிட்டது ஆனாலும் நமக்கு என்ன நடக்க அடுத்து இந்த காரியம் இந்த நாட்களிலே இந்த கொடிய வாதை கொள்ளை நோய்க்கு இதோ நம்முடைய தேசத்தில் நம் அருகிலே நம்முடைய பட்டணத்திலே நம்முடைய கிராமத்திலே நம்முடைய வீட்டிலே வந்துவிடுமோன்னு ஒருவேளை அச்சமிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாதுகாத்ததை விட இங்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சிலுவியில் இயேசு சிந்திய இரத்தத்தின் நாளே உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாகும் பாதுகாப்பு உண்டாகும் பாதைகள் நம்மை தொடாதபடி அவர் மெய்யாகவே நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறான்னு நான் விசுவாசிப்போம் பிரியமானவர்களே இயேசுவின் இரத்தத்தின் நாளே நம்முடைய இல்லம் தெளிக்கப்பட்டு ஏசுவின் நாளே நம் இல்லம் பாதுகாக்கப்பட்டு ஏ நம்முடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய கொடிய வாதையினாலே பாது பாதிக்கப்படாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது ஒரு விசை ஜோம் பண்ணுங்க கரங்களை விரித்து ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா இந்த நாளிலுள்ள கலக்கங்களை நீர் மாற்றுவீராக இந்த நாள் நடக்கிற ஆண்டவரே கொடிய காரியங்கள் எங்களை தப்புவிப்பிறாக இந்த நாளிலே உலகத்தில் நடக்கிற அண்டவரை வன்முறைகள் எங்களை தப்புவிப்பாக உன் ரத்தத்தின் நாளை மீட்பும் சமாதானம் உண்டாயிற்று உங்கள் ரத்தத்தை நாளை பிதாவோடு ஒப்புரமாக்கினது என்று பார்க்கிறோம் நாங்கள் முதலாவது பார்த்தபடி சமாதானம் இந்த சமாதானத்தை எங்களுக்கு நீர் விட்டு சென்றிருக்கிறீர்கள் அப்பா உமது ரத்தின எங்கள் இல்லங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் எங்கள் இல்லங்களிலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும் சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க கரங்களை விரித்து சொல்லுங்க உங்க ஏசப்பாட ரத்தம் எங்கள் வீட்டுகளை தெளிக்கப்படட்டும் அலுவலகத்திலே தெளிக்கப்படட்டும் எங்கள் நிலங்களிலே தெளிக்கப்படட்டும் எங்கள் மீதும் இரத்தத்தை தெளிங்கப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே ஓ இந்த உலகத்திலே வரக்கூடிய ஆண்டவரே கொள்ளை நோய்கிழந்த எங்களுக்கு தப்புவிங்க ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கணும் சொல்லுங்களை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே ஒரு விடுதலையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறீங்களை கழுகுங்க சாமி அப்படியே ஒப்புக்கொடுங்க கொடுங்க மாணவன் ஒருவேளை சின்ன சின்ன பாவங்கள் தவறுகளை செய்து இல்லை பெரிய பாவத்தை செய்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த பாவ மன்னிப்பின் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ரத்தத்தால் கழுவுன்னு சொல்லுங்க இயேசு ரத்தத்தால் கழுகப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த கொடிய காலங்களில் வரக்கூடிய எந்த ஒரு நாச மோசமோ உங்களை தொடாதபடி அவர் பாதுகாக்கிறார் ஒப்புக்கொடுங்க கொடுங்க ரத்தத்தானே கழுகுன்னு சொல்லுங்க வெக்கப்படாதவங்க பிரியமானவளை எசப்பா உங்க ரத்தத்தால் கழுகுன்னு சொல்லுங்க கண்களை மூடி ஒப்புக்கொடுங்க உம் ரத்தத்தால் கழுவிவிடும் குற்றங்களை மண்ணியும் ஐயா என் காயங்களை குணமாக்கும் என் கண்ணீரெல்லாம் துடையும் ஐயா பிரியமானவர்கள் அப்படியே ஒப்பக்கொடுங்கும் ரத்தத்தால் கழுவிவிடும் என் குற்றங்களை மண்ணியும் ஐயா என் காயங்களை குணமாக்கும் என் கண்ணீரெல்லாம் ஐயா இசுவேயே சுவே எல்லாரும் அப்படியே சொல்லுங்க கைவரிச்சு சொல்லுங்கும் அப்பா மரத்ததாலைங்களை கழுவுங்கள் சாமி எல்லா குறைகளிலிருந்து விடுவிங்க ஆண்டவரை பாவ சாபங்களிலிருந்து விடுவிங்க ஆண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இரத்தம் தெளிக்கப்படட்டும் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நீர் விடுவிப்பீராக மரண கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக படுக்கைகளை கடந்தாலும் ஒரு இரத்தின் நாளர்கள் கழுகப்பட்டு விடுதலை பெறுவார்களாக சு குடும்பத்தில் சமாதானத்துக்கு எதிராக நிற்கிற சண்டை சச்சரவு போராட்டங்கள் வழக்குகளை முறியடிக்கும்படியாக இந்த இல்லங்களிலும் இரத்தம் தெளிக்கப்படட்டான்ண்டவர் ஏதோ இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் நாளே உலகத்திலே சமாதானம் உண்டாகும்படியாகவே அன்று வரை நீர் சித்தமானே உங்களுடைய சித்தத்துக்கு உடைய சித்தத்தின் படியாக இன்றைக்கு உம்முடைய ரத்தம் உலகத்திலே எங்கெங்க தெளிக்கப்படுகிறோ யார் யார் அதை விரும்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடப்பதாக கர்த்த நடத்துங்கப்பா என் தேசத்தின் மீது இறங்குவீராக இதோ இந்த உலகத்தில் இன்றைக்கு கொடிய வாதையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குங்கப்பா உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுஸ்தமாகட்டும் உமது விடுதலையின் கரம் உடனிருந்து இந்த நாளிலும் கூட அப்பா அந்த மரண கண்ணிகளில் இருந்து விடுவிப்பிறாக சுகமாக்க வல்லவர் ஜெய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இன்றைக்கும் இன்றைக்கு கர்த்த நம்மோடு இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிப்போம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களே ஆமே ஏன்னா உலகத்தில் இன்றைக்கு கலக்கமான ஒரு நேரம் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாத நிலைகள் பல பயணங்களை செய்ய முடியாத நேரங்களிலே இருக்கிறோம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தும் பயணிக்க முடியாத நிலைகள் தடுத்து வைக்கப்படுகிற நிலைகள் நெருக்கப்படுகிற நிலைகள் அடைத்து வைக்கப்படுகிற நிலைகள் ஒருவேளை நாம் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சிகள் வழியாக நீங்கள் ஆண்டவர் இயேசு விடத்திலே அவருடைய இரத்தத்தினாலே நாளை கழுகப்பட நீங்கள் கொடுத்திருப்பில் நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் ஏன் நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது நீங்கள் ஒன்று தான் செய்யணும் என் என் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க உங்கள் கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பல்கரை எங்களை தாங்கட்டும்னு சொல்லுங்கள் இந்த கொடிய காலத்தில் நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களை கேட்டு அவருடைய வசனத்தின்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக ஆமேன் அல்லேலூயா